தலை சிறந்த திருமண நகைகளின் பிரத்யேக அணிவகுப்பு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை சுரா ஸ்கூல் கைட்ஸ் 2023 and 24 எடிஷன். சினிமா உள்ள இருக்கவங்களே அதிகமா பரிட்சயம் இல்லாத கிராஃப்ட்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய புரிதல் இல்லை எங்களுக்குன்னு சொல்றது வந்து இந்த சென்சார் போர்டு. என்ன காரணம்னா, பல டைரக்டர்ஸே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், எங்களுக்கு எது வைக்கணும் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நாங்க படம் முடிச்சு எங்களுடைய எல்லா கற்பனை திறன் எல்லாம் போட்டு படமா எடுத்துட்டு போயிட்டு காருக்கு, நீங்க இது வைக்கணும் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க கத்திரி போடுறது எந்த அளவுக்கு நியாயம்? இது அடிப்படையாகவே தப்பா பேசுற ஒரு விஷயம். சரி, சென்சாருக்குன்னு ஒரு, அதாவது சென்சாருங்கிறது இருந்தது, இப்போ சர்டிஃபிகேஷன் மாறிடுச்சு. சிபிஎஃப்சி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். முன்னாடி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சார் இருந்தது, இப்போ சர்டிஃபிகேஷன். ஸோ இப்படி ஒரு கத்தியாக அப்படி தூக்குறீங்க, அடுத்த ஷாட் மாறில் கத்தி இருக்குன்னா யூ சர்டிஃபிகேட். கத்தியை வச்சு அப்படி சொருகிறீங்கன்னு காட்டினீங்கன்னா யூஏ சர்டிஃபிகேட். கத்தியை சொருகி அப்படியே திருப்பி இழுத்து ரத்தம் செதறிச்சேன்னா ஏ சர்டிஃபிகேட். இது இது உலகம் முழுக்க இப்படி தான் இருக்கும். எதை வைக்கணும் எதை வைக்கக்கூடாதுன்னு சொல்ல யார் சொன்னாங்க? எதை வைக்கணும் எதை வைக்கக்கூடாதுன்னு எல்லாம் இருக்குது. ஓகே ஓகே. ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு அது மாதிரி நான் வைக்கிறேன்னா அந்த கதையில் அந்த சீன் அந்த ஷாட் ஒத்து வரும். அதை உங்கள் கதையில் அந்த ஷாட் ஒத்து வரலன்னா அதை ரிமூவ் பண்ணத்தான் செய்யும். சார், இப்போ நீங்கள் சென்சார் கமிட்டியில் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளோ இல்லை அதிக வாக்குவாதம் வந்த படம் ஞாபகம் இருக்கா? கும்பன். கொம்பன். சரி. ஆமாம், இந்த முத்தையா அவர்கள் இந்த எப்பவுமே இந்த ஜாதியை உயர்த்தி பிடிக்கிற படம் தான் எடுப்பாங்க. ஒத்தத்தன் ஜாதியை உயர்த்தி எடுக்கிற படம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் மற்ற ஜாதியை விட நான் தாண்டா கெத்து, நான் தாண்டா இதுங்கிற மாதிரி வரும்பொழுது என்ன ஆகிடும்? அவர் எடுத்த படத்தில் அந்த கொம்பனில் முதுகுளத்தூர் போலீஸ் ஸ்டேஷன், அந்த முதுகுளத்தூர் கலவரத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஷாட்டு வச்சே வச்சாங்க. சரி, நாங்கள் சொல்கிறோம் அந்த முதுகுளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுங்கிறத எடுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த படத்தில் ஒரு 96 கம்யூட்டு, ஓ ஓகே, அப்புறம் ஒரு 36 கட்டோ நமக்கு கொடுத்த ரொம்ப பெரிய சண்டை. அதுக்கு முன்னாடி திடீர்னு வந்து உடனே 2 நாளில் படம் பார்க்கணும், பார்த்துட்டு அடுத்த வாரம் நான் இதை கேட்டேன். திண்டிவன டோல்கேட்டா அது, அங்கே போன டப்பக்குன்னு காசு போட்டால் டைம் திறந்துக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ண முடியாது. சென்சார்னால் 1 மாதம் முன்னாடி அப்ளை பண்ணணும். நம்ம ஒரு கதை எடுக்கிறதுக்கு 6 மாதம் 7 மாதம் பண்ணுறீங்க, அதை டிஸ்கஷனுக்கு 1-6 மாதம் பண்ணுறீங்க, ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் ஷூட்டிங் 6 மாதம், கிட்டத்தட்ட 1.5 வருஷம் எடுத்துகிட்டு சென்சாருக்கு வந்தால் இன்றைக்கி கொடுத்து நாளைக்கு சர்டிஃபிகேட் வரணும்னா எப்படி வரும்? எனக்கு ஆஃபர் பண்ணாங்க, 30 லட்சம் ரூபா கொடுக்குறேன். அது என்னுடைய ஒரு சித்தப்பாவுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி சித்தப்பா நான் சொன்னேன், அதெல்லாம் நாட் பாசிபிள். இது யாருமே யாருக்குமே படம் என்னன்னே தெரியாத கண்டிஷனில் இதுக்கு இப்படி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படி சர்டிஃபிகேட் கொடுக்கணும்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு இதை சொல்லி நான், அதெல்லாம் பணம்லாம் முக்கியம் கிடையாது, பணமும் இதில் வாங்கவே முடியாது கூடாது, எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இதுக்கு பிறகு கடைசியில் அந்த சேர்மேன் பிரகலாத் நிக்லானின்னு ஒருத்தர் கேட்டார், நீங்கள் 30 லட்சம் ரூபா கேட்டீங்களா பாஸ் அப்படின்னாரு. ஆமாங்க, நான் 30 லட்சம் ரூபா கேட்டேன், நீங்கள் 50 லட்சம் ரூபா வாங்கிட்டீங்கன்னு சொல்கிறாங்க, அதனால் ஒரு சிபிஐ என்கொயரி வைங்க அப்படின்னு ஃபோன் கட் ஆயிடுச்சு. இப்போ கூட விஜய் படத்தில் ஏதோ பாட்டு விஷயம் சொல்கிறாங்க, அது இன்னும் சென்சாருக்கு போகலை. சென்சார் போன பிறகு, ஏனென்றால் நீ சிகரெட் குடிக்கிறேங்கிறத சொல்லலாம், ஆனால் சிகரெட் குடித்தா இன்பமாக இருக்கும், சிகரெட் குடித்தா நான் அதிகாரத்துக்கு வருவேன் அந்த மாதிரி சொன்னால் அது கட் பண்ணப்படும். மாறின்னு ஒரு படம், அதில் முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. சரி, அவர் நிறைய சிகரெட் குடிச்சுன்னே இருக்கார் படம் இருக்கு. நான் சொன்னேன், என்ன மறுபடியும் ரிவைசிங் கமிட்டி வந்தபோது கேட்டேன், சார் நிறைய எவ்வளோ வேணால் குடிக்கிட்டோம், சிகரெட் குடிக்கிறது இழுக்க இழுக்க இன்பம் அது மாதிரிலாம் இந்த டைலாக் எதுவும் கிடையாது. சரியும் கர்மத்தை விட முடியலைங்கிற மாதிரி எவனோத்தன் சொல்கிறான். இவன் சிகரெட்டை எப்போல்லாம் பிடிக்கிறானோ அப்போல்லாம் டிஸ்க்ளைமர் வருது, அதுக்கு மேலே நமக்கு என்ன, நம்ம கேட்க முடியாது. ஸோ இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கெட்ட வார்த்தைகள் வந்து அப்படி ஒரு ஃப்ளூயண்ட்டாக ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை அப்படியே விட்டாவே அது அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. நீங்கள் அதுக்கு ஒரு பீப் போடும் போது அது மேலே ஒரு தனி கவனம் வரும். என்ன சொன்னாங்க, நீங்கள் போட்டாலும் போடலனாலும் பார்க்குறவனுக்கு அது தெரியாதானே போகுது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதெல்லாம் அதை வந்து பீப் பண்ணலன்னா அது ஷார்ட்டையே கட் பண்ணணும். ஓகே, ஷார்ட்டை கட் பண்ணும்போது எப்போதுமே சென்சார் போர்டு என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூசருடைய நலத்தையும் மனசில் வச்சுக்கணும். அது பீப் பண்ணுறதுங்கிறது சவுண்டர் இருக்கிறத அவங்க ஒரு நிமிஷத்தில் பண்ணிவிட்டு அதை கண்டினியூ பண்ணிவிடுவாங்க. ஷார்ட்டை கட் பண்ணால் ரீரெக்கார்டிங்லேருந்து எல்லாமே ஃபுட்டேஜும் மாறும். சார், இப்போ இருக்க பிரச்சனை வந்து அதிகம் இந்த கெட்ட வார்த்தை பயன்படுத்துவது அதெல்லாம் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் டைலாக் பேசுகிறீங்களா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அதில் தான் அதிகமாக அந்த கத்திரியை வைக்கிறாங்கன்னு. இது உண்மையா? அது மொத்தம் சீனாக வரும்போது கிடையாது சார். இப்போது ஒரு படம் தாவூத் இப்ராஹிமை கொண்டு போய் பாகிஸ்தானில் போய் அங்கே பிடிச்சிட்டு வர மாதிரி ஒரு கதை. சரி, நான் ஒரு ஹிந்தி படம், அதில் இன்ஃபேக்ட் நம்ம நாசர் கூட ஆக்ட் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் மன்மோகன் சிங் மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் காட்டுறாங்க,
முக்கியமான மீட்டிங்காக அந்த ஹையஸ்ட்டு விஜிலன்ஸ் ரா அந்த மாதிரியான ஐபி ஆஃபீஸர்ஸ் வந்து ப்ரைம் மினிஸ்டர் பார்க்க வராங்க. அதுக்குள்ளே ட்ரக்குன்னு கிளம்பி போகிறேன், என்ன அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு இல்லை மேடம் கூப்பிட்டாங்களாம், அதை விட என்ன முக்கியமான வேலை இருக்குது, அதான் போகிறார் அப்படிம்பாங்க. உங்களுக்கு தெரியும் அப்போ மேடம்னா யார், சோனியா காந்தி. இது படத்தில் வருது, சென்ஸ் தியேட்டரில் பார்த்த படம். நான் என்ன சொல்கிறேன், அதை எவ்வளோ நாசுக்காக எவ்வளோ புத்திசாலித்தனமாக சொல்கிறீங்கன்னு இருக்குது. சர்க்காருக்கு முன்னாடி வந்த மெர்சல் படத்துலேயே நான் சொன்னேன், இந்த படத்தில் இதை இன்றைக்கே மியூட் பண்ணிவிடுங்க, இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்குள்ளே சில பேர் போய் நியாய திங்கக்கிழமை வரைக்கும் ஓட்டிக்கோங்க அப்படின்ட்டு ஒரு 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 ₹1.5 ₹2 ₹2.5 crore டீலிங் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஓ அவ்வளோதான், திங்கக்கிழமைக்கு அப்புறம் அந்த இடத்த என்ன எடுக்காட்டேன்னு ஃபிக்ஸ் பண்ணுற அதிகாரிகள் எங்கேருந்தோ டெபுடேஷனில் வருவாங்க. அந்த டெபுடேஷனில் வரும்போது அதாவது இங்கே இவ்வளோ பணம் இருக்கா, இவ்வளோ பெரிய இதுவா, படத்துக்கு இப்படி பண்ணி கொடுத்தா 50 லட்சம் ரூபா கிடைக்குதா, 1 crore கிடைக்குதான்னா பாம்பேயில் இருக்கிறவங்களே மிரண்டு போயிட்டாங்க, இவ்வளோ பணமா அப்படின்னு. ஓகே, இது வந்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக இருக்க சென்சஸ் இப்படி தான் இருக்கு. ஆனால் இந்த பண விஷயம் இவ்வளோ கொடுக்கறதெல்லாம் வேற எந்த இதுலையா. இப்போ கூட சமீபத்தில் ஏதோ ஒரு படம் ராமாயணமா அது இது ஆதிபுருஷ் ராமருக்கு மீசை வச்சிருக்குன்னு பெரிய இது. நான் என்ன சொல்கிறேன், ராமராக பார்க்குறேன், வெங்கடாஜலபதிக்கு மீசை இல்லை, அதே வெங்கடாஜலபதி பாரசாதி கோயில் வரும்போது மேசியோட இருக்காரு, நீ கடவுளை கடவுளை பார்த்துட்டு போயேன். பக்கம் நீங்க எப்படி சொல்றீங்க, இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு ஃபிலிம் லிபர்ட்டி சில நேரங்களில் பறிக்கப்படுது. சரி, நீங்க என் படத்துக்கு ஏ சர்டிபிகேட்டே கொடுங்க, ஏ சர்டிபிகேட் கொடுத்த பிறகும் நீங்க இதை வைக்க கூடாது, அதை வைக்க கூடாது, இந்த லைன் வரக்கூடாது, இந்த வார்த்தைகள் மீட் பேன் பண்றதுக்கும் ஏ சர்டிபிகேட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஓகே, ஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டா நீ எதை வேணா சொல்லலாம்னா, நீங்க அவங்கள கூட்டு வச்சு ஒரு மண்டபத்தில் நீங்களே ஸ்பீக்கர் போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு போங்க, எதுக்காக சினிமா எடுக்கிறீங்க. இருக்கலாம் வருது சிலதெல்லாம் ராத்திரி 10 மணிக்கு மேல வரணும்னு சொன்னாங்க. எவ்வளவு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. உங்களுக்கு எப்பயாச்சும் படங்கள் தியேட்டர்ல பார்க்கும் போது இது எப்படி அதை சென்சாரை தாண்டி உள்ள ஏதோ ஓப்பனாக நிறைய படம் வந்திருக்கும், அதுக்காக நான் டென்ஷன் பண்ணிக்கிறது கிடையாது, சில சார் விட்டுருவேன். ஏன்னா உலகத்தை திருத்த தாண்டி கேட்டிருக்கீங்க, வீட்டை சுற்றி சாக்கடை ஓடும், அவ்வளோதான், அந்த சாக்கடை வீட்டுக்குள்ளே வராத பார்த்துக்கணும். அதே போல் சாக்கடையா சாக்கடையான்னு இறங்கி இறங்கி தடிச்சு மோந்து பார்த்துட்டே இருந்தாக்க நம்ம லைஃப் வீணாக போயிடும். நம்மளை லைஃப்பை ஸ்மூத்தாக வச்சுக்கணும். படமே அப்படிதான், ஏ சர்டிஃபிகேட் படமா போகாதீங்க, குழந்தைங்க இருக்காங்களா போகாதீங்க இல்லையா. ஒரு படத்தை ரிவ்யூ நீங்கள் ஒன்றா முதல் நாள் பார்த்தாலும் சரி, 10 நாள் கழிச்சு பார்த்தாலும் கிளைமேக்ஸ் மாறப்போதில்லை. என்னைக்கு பார்த்தா என்ன, கபாலி படத்து கேஸும் கோர்ட்டில் இருக்கு. கபாலி வந்து உலகம் முழுக்க ஏ சர்டிஃபிகேட், நம்ம ஊரில் மட்டும்தான் ஏ சர்டிஃபிகேட். அது எப்படி, அது எப்படி சாத்தியமா, அதுதான் அந்த அதிகாரி ஊழல் அதிகாரி இருந்தாக்க அப்படி தான் நடக்கும். தயாரிப்பாளருக்கு என்ன ஆனாலும் நமக்கு உண்டானதை சாதிச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, ஏன்னா பணம் போடுறவங்க பணத்தினால. நீங்களே சென்சார்ஸ் கமிட்டியில் இருந்திருக்கீங்க, அப்போ நீங்களே சொல்கிறீங்க அது உள்ள ஊழல் இருக்கும் போது. ஆனால் அதில் எங்கே பிரச்சனை, மாற்ற முடியுமா, முடியும். இப்போ எங்கே பிரச்சனை வரும்னு சொன்னால், அந்த இன்னைக்கு யார் 4 பேர் படம் பார்க்குறாங்கிறது இப்போ வந்து அந்த ரீஜனல் ஆஃபீஸர் ஆர்ஓ அவர் தான் எடுக்கிறார். அது எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னோம். நாங்கள் எங்கள் அங்கே ஆல் இண்டியா மீட்டிங் நடக்கும்போது சொன்னோம், இதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணிவிடுங்க, கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணிட்டோம், அந்த 4 பேர் தான் ரேண்டம் கம்ப்யூட்டர் தான் செலக்ட் பண்ணோம். அந்த மாதிரி பண்ணும்போது அப்போ ஒருவேளை அந்த 4 பேரில் ஒருத்தர் வரலாம், மறுபடியும் ஒரு பட்டன் அமைக்கன்னா இன்னொரு நேம் கொடுக்கும், அந்த நேம் தான் வரணும். அப்போது இந்த ஆளுக்கு அதிகாரம் அந்த இடத்த பிடுங்கிட்டீங்கன்னா, எங்கே ஊழல் நடக்கிற பாயிண்ட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நடக்காது. நான் இந்த ரொம்ப ஜாதியை வசதி பிடிக்கிற டைரக்டர்களெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான்,
இந்த படத்தை எடுத்து இதுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய் செலவழிக்கிறதுக்கு எந்த ஜாதியை உசத்தி அவங்கள மேலே கொண்டு வரணும், அவங்க தான் நசுக்கப்பட்டாங்க, அமுக்கப்பட்டாங்க, பிரிக்கப்பட்டாங்க, இப்படிலாம் எழுதுகிறாங்களே, அதில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு படிப்பு செலவு கொடுங்க, வீடு கட்டி கொடுங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு போங்களேன். நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு அது பண்ண மாட்டேன், ஆனால் அவனுடைய கஷ்டத்தை மட்டும் நான் வியாபாரம் பண்ணி துட்டு சம்பாதிப்பேன்னா அது எப்படி? தேவர் மகன் வரும்போது அந்த படத்துக்கான சென்சார் வேறு, அந்த படத்தை நீங்கள் வந்து உள்வாங்கிக்கிட்டது வேறு. இப்போ மாமன்னனோ இல்லை வேறு படங்கள் வரும்போது அதை சென்சார் வேறு மாதிரி உள்வாங்குது. ஒருத்தர் நடந்து போகிறாரு, அவரோட காலடி மண்ணை எடுத்து நெத்தியில் வைக்கிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க, இவருக்கு கீழே இவ்வளோ பேர் இருக்காங்க, இது எல்லாத்தையும் எஜமானில் அலோவ் பண்ணுறீங்க. ஆனால் இப்போ மாமன்னனோ இல்லை மற்ற படங்கள் வரும்போது இவங்க கீழே அவங்க மேலேன்னு காட்டும் போது இதில் இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுது. ஏன் காலில் இருக்கிற மண்ணை எடுத்து அதே மாதிரி அவங்களும் எடுத்துக்கிட்டுமே? இப்போ அந்த பக்கம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு பெரிய சமூகம் இருக்கு, இங்கே இமானுவேல் சேகரன் உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்கு. ஆனால் இதில் யார் பெரியவங்கிற விஷயத்துக்கு நீங்கள் ஏன் போகிறீங்க? யாரை உயர்த்தி பிடிக்கணும் அவங்கள உயர்த்தி பிடிங்க. ஏன் இவரோட அவரோட இவர்னு போகும்போது எஜமான் காலடி மண்ணை என் எஜமான் தான், எனக்கு சோறு போடுறோம் தான், எல்லாமே அவன் தான் நினச்சி அந்த காலடி மண்ணை இட்டுக்கிறான். அந்த மாதிரி அவங்க காலடி மண்ணை எடுத்துகிட்டு போங்க, அவங்க காலை மண்ணை இட்டுக்க வர மாதிரி காலையே வெட்டுற மாதிரி காமிச்சு அப்படி ஒத்துப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், மாமன்னெல்லாம் நான் படம் பார்க்க கூடிய வரைக்கும் ஜாதி சம்மந்தமான எந்த படமும் நான் பார்க்க மாட்டேன். இந்த பாக்ஸிங் பற்றி ஒரு படம், அந்த படம் பார்த்தேன், அப்போ கூட சொன்னாங்க இது ஏதோ சரித்திரங்களை தப்பாக சொல்லி, எனக்கு ஒன்றும் தெரிலப்பா, ஒரு படமாக பார்க்கும்போது ஒன்றும் தெரில அப்படின்னா, இல்லை இல்லை எம்ஜிஆர் காலத்தில் இது நடக்கலை, இந்த காலத்தில் நடக்கலாம் சார், நம்ம என்னையா ஹிஸ்ட்ரி கிளாஸுக்கு போகிறோம், ஏதோ படம் பார்க்க போகிறோம், படமாக பார்த்துட்டு வரோம் தவறுவோம். அவங்களுக்கே சொல்கிறேன், இந்த நோக்கத்தை இதை வச்சு பெருசாக தூண்டணும்னா நீங்கள் நேரடியாக சொல்லணும், நேரடியாக சொன்னால் அது சென்சாரை தாண்டி வராது. சரி, அவ்வளோதான். நீங்கள் மறைமுகமாக சொன்னால் அது ரீச் ஆகாது, இது அவங்களே புரிஞ்சுக்கணும். அது ஆல்ரைட் சார், தேங்க் யூ ஸோ மச். சந்தோஷம், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன், யாருக்காவது இந்த புக்கு வேணும்னு சொன்னாக்க இது நாம் அறிந்து கொள்வோம் அப்படின்ருக்கு. இது வந்து ஃபிலிம் நம்மளுடைய ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் கிடைக்கும், ஏதாவதுன்னா என்கிட்ட கொஞ்சம் காப்பீஸ் இருக்குது வேணும்னா, அப்புறம் ஏதாச்சும் சென்சாரில் டவுட் இருந்தால் நீங்களே வாங்கி அதுலேயே. ஆமாம், அது பார்த்து இல்லாட்டாலும் இந்த ரூல் புக்கு வந்து இதில் இருக்குது. ஓ, இன்டர்நெட்லேயே இன்டர்நெட்லேயே இருக்குது. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தலை சிறந்த திருமண நகைகளின் பிரத்யேக அணிவகுப்பு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சுரா ஸ்கூல் கைட்ஸ் 2023-24 எடிஷன்.